சிதர்கள் வணக்கம். சிதரத்த சங்கீதா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, பிபி என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பிற்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்துட்டு பிபி இருக்கக்கூடியவங்க, அதாவது உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த உயர் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம தூண்டிவிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இந்த வர்ம புள்ளிகளையும் தூண்டும் பொழுது ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலன் தரக்கூடிய பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதுவரையிலும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வர்ம புள்ளிகள் அல்லது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, தினந்தோறும் காலை இரவு ரெண்டு வேளைகளையும் தூண்டிவிடலாம். பொதுவாக வந்து சில பேருக்கு இந்த வெயில் காலங்களில் அல்லது ரொம்ப தூரம் நடந்தால் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பார்த்தோம்னா பிபி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புள்ளிகள் தூண்டிவிடப்பட்ட உடனேயே நல்ல பலன் தரக்கூடிய, உடனே நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதன் கூட நாங்கள் எங்களோட கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சித்த மருத்துவம் கொடுத்து கொண்டு இந்த புள்ளிகளையும் தூண்ட சொல்லுவோம். ஸோ விரைவாகவே அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள்லேருந்து முழுமையான தீர்வு பெறுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பயன்படக்கூடிய புள்ளிகள். அதை எப்படி வந்து நம்ம தூண்டிவிடணும் அப்படின்றத நம்ம ஒரு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து தினந்தோறும் பண்ணலாம், காலையிலும் தூங்கும் போதும் பண்ணலாம். காலையில் வந்து எம்டி ஸ்டமக்லையும் நைட்டு வந்து தூங்க போகிறப்பவும் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால், இதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஏன்னா நம்ம தூண்டிவிடக்கூடிய வர்ம புள்ளிகள் இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாகவும் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கக்கூடிய புள்ளிகளாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே ஆரம்பத்திலே நீங்கள் பல காலமாக எடுத்துக்கொண்டு இருந்த, அதாவது நீண்ட காலமாக சில மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, அதை முழுமையாக ஸ்கிப் பண்ணிட்டு வராமல் இந்த புள்ளிகளையும் தூண்டிக்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் எடுக்கும்போது உங்களுக்கே நல்ல உடல் அளவில் மாற்றங்கள், அதாவது இந்த உயர் இரத்த கொதிப்பு இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் உடம்புல ஏற்பட்ட குறிகுணங்கள் எல்லாமே மாற்றம் தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும்போது மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். குறைத்த பிறகு, அதாவது உங்களுடைய மருத்துவர்களின் ஆலோசனைப்படி குறைத்த பிறகும் இந்த புள்ளிகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தூண்டிட்டு இருக்கும்போது முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான புள்ளிகள். எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து ரொம்ப முக்கியமான வர்ம புள்ளி பிளஸ் அக்குப்ரெஷர் பாயிண்ட், அதாவது அக்குபஞ்சர்ல அக்குப்ரெஷர்ல அதை வந்து D20 அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம வர்மத்துலன்னு பார்த்தோம்னா கொண்டைக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ம புள்ளி. இந்த கொண்டைக்கொல்லிங்கிறது மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளி ஒன்றை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடியில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய ரொம்ப அற்புதமான புள்ளி இது. அதனால இந்த நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம், திரும்பவும் உங்களுக்கு எப்படின்றத லொக்கேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்க, அதாவது இந்த திலத காலம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ரெண்டு புருவத்திற்கும் இணைப்பட்ட காலம். இந்த இடத்துல இருந்து 10 விரல் மேலே வந்து அளக்கக்கூடியது கொண்டைக்கொல்லி. அதாவது அவங்கவுங்க, அதாவது யார் செஞ்சுக்கிறோமோ அவங்களோட 10 விரல். அப்போ 4 + 4 பின்னாடி 2 விரல். இப்போ இந்த 10 விரல் தூரத்தில் இருக்கக்கூடியது கொண்டைக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து D20 அப்படின்னு சொல்லுவோம் அக்குபஞ்சர் பாயிண்ட்டில். ஸோ இந்த பாயிண்ட் எப்படின்னா, நம்ம 3 விரல்களை வைத்து, அதாவது ரைட் அண்ட் லெஃப்டில் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கவும் செய்யலாம், அல்லது 1 விரல் மட்டும் வச்சு மைல்டான ஒரு ரொட்டேஷன் மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா, அதாவது இதயத்தை பலப்படுத்தக்கூடியதும் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை, அதாவது ஹைப்பர் டென்ஷனை வந்து குறைக்கக்கூடியதுமான வர்ம புள்ளி. இதை வந்து, அதாவது ஒவ்வொரு புள்ளிகளையும் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து 1, 2, 3, 30 எண்ணிக்கை வரையில் எண்ணும்போது இந்த, அதாவது உயர் இரத்த அழுத்தம் நல்லாவே வந்து நார்மலுக்கு வரச்சியும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து நல்லாவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடிய புள்ளிகள். இதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், அதாவது இது ஹார்ட்டோட
சேனல் பாயிண்ட்டாக இந்த வந்து ஹார்ட்டோட மெரிடியன். இந்த அதாவது இந்த சுண்டு விரலினுடைய நுனி பகுதியில் இது வந்து ஹார்ட் நைன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மைல்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஒன்று இரண்டுன்னு 30 கவுண்ட்ஸ் வரையிலும் கவுண்ட் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா மைல்டான ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுத்துட்டு 30 வரையிலும் கவுண்ட் பண்ணும்போது இது இதயத்தையும் பலப்படுத்த செய்யும். அது போலவே அதாவது ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனையும் குறைக்கக்கூடிய புள்ளி. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த சுண்டு விரல் பக்கமாகவே இந்த இடத்துல தான் ரிஸ்ட் ஜாயிண்டில், இந்த ரிஸ்ட் ஜாயிண்டில் இந்த சுண்டு விரல் பக்கமாக உள்ளது இந்த இடம். இதை வந்து ஹார்ட் 7 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் 7ன்ற இந்த வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்டும் பாருங்கள் தெரியுது, ஹார்ட் 7னு சொல்லுவோம். இந்த இடத்துலையும் ஒரு அழுத்தம் கொடுத்து 30 வரையிலும் கவுண்ட் பண்ணோம். ஓகே, இது மாதிரி 30 வரையிலும் கவுண்ட் பண்ணோம். காலை இரவு ரெண்டு நேரத்துலையும் பண்ணக்கூடிய புள்ளிகள் இது. இப்போ பாருங்க, அதாவது காலில் வந்து இந்த கால் கட்டை விரலில் தான் பெருவிரலுக்கும் அடுத்த ரெண்டாவது விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு விரல் மேலே, இப்போ இந்த கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவில் ஒரு விரல் மேலே இருக்கக்கூடியது லிவர் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா அப்படி அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுத்துட்டு 30 வரையிலும் கவுண்ட் பண்ணுறோம். அழுத்தம் கொடுத்துட்டே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 30 வரையிலும் கவுண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கால்லையும் இந்த கட்டை விரல் பெருவிரலுக்கும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது விரலுக்கும் இடைப்பட்ட கேப்லேருந்து ஒரு விரல் மேலே உங்களுக்கு தெரிகிறதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துலையும் அழுத்தம் கொடுத்துட்டு 30 வரையிலும் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கால்லையும் பண்ணணும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து டெய்லி பண்ணும்போது ஹைப்பர் டென்ஷன் நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் உடலோட சூடை வந்து குறைப்பதற்கும் இது பயன்படக்கூடியது. கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கக்கூடிய புள்ளிகள் இது. அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தினமும் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காலை மற்றும் இரவு. எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி எத்தனை டைம் பண்ணணும், எந்தெந்த புள்ளிகள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக தான் வீடியோ கொடுத்துருக்கோம். முழுமையாக பாருங்கள், மேக்ஸிமம் டவுட் இருக்காது. அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா எல்லாரும் கால் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து காலையில் பண்ணுமா நைட்டு பண்ணுமா எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்காக நாங்கள் ஆன்சர் பண்ணுறது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் தெளிவாக சொல்லியிருக்கோம். உங்களோட மருந்து மாத்திரைகளை உடனே விடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து மாத்திரைகள் கூடவே இந்த பாயிண்ட் பண்ணுங்கள். எந்த விதமான பக்க விளைவுகளும் கண்டிப்பாக இருக்காது. அதனால் பயப்பட தேவையில்லை. தாராளமாக பண்ணக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய முக்கியமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மற்றும் வர்ம புள்ளிகள் இது வந்து மிகவும் பயன் தரக்கூடியது. அனைவருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.